எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் லைட் வியூஸ் சேனல். பிக் பாஸில் போன வாரத்துக்கு முந்தைய வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சுருந்தாங்க. ரமேஷ் நிஷா ரெண்டு பேருமே எவிக்ட் பண்ணியிருந்தாங்க. நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலையும் கண்டஸ்டன்ஸ் நிறையா அதிகமாக இருக்கிறதுனாலையும் எல்லாரும் போன வாரமும் டபுள் எவிக்ஷன் ஏதாவது இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் போன வாரம் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும் வச்சு அர்ச்சனாவை மட்டும்தான் எவிக்ட் பண்ணாங்க. போன வாரமே அர்ச்சனா கூட சேர்ந்து இன்னொரு ஒருத்தரையும் எவிக்ட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு மனநிலை இருந்தது. போன வாரம் அது நடக்காததால் அட்லீஸ்ட் இந்த வாரமாவது டபுள் எவிக்ஷன் வச்சு யாராவது ரெண்டு பேரை அனுப்பி விடுங்க அப்படின்னு தான் நிறைய பேரோட கருத்துக்களாக இருக்குது. அதன்படி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வைக்கிறதுக்கு 75% சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இது உண்மையான செய்தியா இல்லை வெறும் ரூமரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த வாரம் சீக்ரெட் ரூம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வந்தது. ஆனால் நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால சீக்ரெட் ரூம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஓட்டிங் அனாலிசிஸ் படி குறைந்த வாக்குகள் பெற்ற அனிதா தான் கடைசி இடத்துல இருக்காங்க. இந்த சீக்ரெட் ரூம் செய்தி உண்மையாக இருந்தால் அனிதாக்கு சீக்ரெட் ரூம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீக்ரெட் ரூம் அனிதாக்கு கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, அது நியாயமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்திருக்க செய்திப்படி டபுள் எவிக்ஷனை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் ஆகாததால் கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் ரெண்டு பேர் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். டபுள் எவிக்ஷன் வச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி.